அது என் பொண்டாட்டியும் இல்லை, அது என் புருஷனும் இல்லை, இது என் குழந்தையும் இல்லை, இவனுக்கு என் சொந்தக்காரனுங்களும் இல்லை, இவனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லாருக்கும் என்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதனால் என்கிட்ட வந்திருக்காங்க. எனக்கு அவனுக்கிட்டலாம் ஒரு தேவை இருக்குது, அதனால் நான் அவனுக்கிட்ட இருக்கேன். ஆக மொத்தம் ரெண்டு சைடு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதனால ஏதோ வாழ்க்கை ஓடிட்டுருக்குன்ற புரிதலுக்கு வந்துருங்க, நிம்மதி நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். பற்றே இல்லாதவன் மீது வைக்கக்கூடிய பற்றை தவிர நீ எந்த உடல் அல்லது எந்த உயிர் அல்லது எந்த பொருளின் மீது நீ பற்று வைத்தாலும் நீ அழியப் போகிறாய் என்றார். சீக்கிரம் முக்திக்கு போகவே முடியாது. ஏன்? உங்களுடைய லாக் பூரா அந்த குழந்தைங்க மேலே, கணவன் மேலே, மற்றவர்கள் மேலே தான் இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் வெளியே வருவீங்க? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அப்படின்னா என்ன? பற்றே இல்லாதவன் மீது வைக்கக்கூடிய பற்றை தவிர நீ எந்த உடல் அல்லது எந்த உயிர் அல்லது எந்த பொருளின் மீது நீ பற்று வைத்தாலும் நீ அழியப் போகிறாய் என்ற அர்த்தம். நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். எப்படி வசதி? வெளியே வர போறீங்களா, மாட்டிக்க போறீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாத உங்கள் விருப்பம். ஃபாலோ பண்ணீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க, ஃபாலோ பண்ணலாம் மாட்டிட்டு முடிப்பீங்க. இதுதான் வழி, வேற ஏதாவது ஒரு வழி நீங்கள் சொல்லுங்க. நான் கோர்ட்டு கேஸ் போட்டு நான் வந்து எல்லாம் பிரச்சனை தானே. கோர்ட்டு கேஸ் போட்டால் என்ன உங்களுக்கு ஒரு, நீங்கள் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த நீதிபதிக்கே அது ஒரு பிரச்சனை இருக்கும். வீட்டில் இருக்குமா இருக்காதா? அவரும் மனிதர் தானே, அந்த இடத்துல நீதிபதியாக இருக்கிறார், அதை நம்ம வணங்கலாம். அதுக்காக அவர் ஃபேமிலியில் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க, ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். நீதிபதி வீட்டில் பிரச்சனை இருக்குமா இருக்காதா? அப்புறம் யார் இந்த உலகத்தில் நம்புறீங்க? இறைவன் ஒருவனை தவிர இந்த உலகத்தில் நீ யாரையுமே நம்ப முடியாது. டோன்ட் ட்ரஸ்ட் மீ ஆல்சோ, என்னையும் நம்பாதீங்க. வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் சும்மா இருந்திருப்பீங்க, வேலைக்கு போயிருந்தா அதான் வேலைக்கு போயிருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை? ஃப்ரீ தானே உங்களுக்கு, லீவு தானே. வீட்டில் சும்மா உட்காந்துருக்கமேனு வந்து உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதான். நான் ஞாயிற்றுக்கிழமை வேறு எதுவும் வேலை வெட்டியில்லைன்னு வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கும் உண்டான உறவு முடிஞ்சு போச்சு இதோட. நான் கட் பண்ணி விட்டேன், நீ எப்போ கட் பண்ணி விட போகிறீங்க? நான் என்னோடதில் நான் தெளிவாக இருக்கேங்க, நீங்கள் ஏன் இன்னும் தெளிவாக இல்லை? பார்க்க வரீங்க, வாலண்டியரிங் பண்ண வரீங்க, பாராட்டுற சந்தோஷப்படுறேன். இதுக்கெல்லாம் இதற்கு உண்டான பலன்களை இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் நான் உங்களெல்லாம் விட்டு அவாய்ட் ஆகி தான் இருக்கேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். மாட்டிக்காதீங்கன்ற எதுலேயும் போய் சிக்கிக்காதீங்க, சிக்கிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. அப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கிற கஷ்டம் உலகத்துலேயே எதுவும் கிடையாது. என் கணவன்றதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரணும், என் மனைவின்றதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்தே ஆகணும். நான் உனக்கு கணவனு இல்லை, நீ எனக்கு பொண்டாட்டி இல்லை. மைண்ட் செட்டில் இருக்கணும், வாயில் அப்படி சொல்லிடக்கூடாது, பிரச்சனை வந்துடும் வீட்டில். மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? இப்போது நான் உணர்ந்துட்டேன், இப்போ நாளைக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அந்த அந்த பெண்ணுக்கு உண்டான உடல் சுகத்தையும் மனசுகத்தையும் நான் கொடுக்காமே இருக்கேன்னா அது பாவமாக புண்ணியமா? அது 200% பாவம் தான், அதில் என்ன டவுட்டு? அதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும். அப்படி இல்லாட்டினா நான் இப்படித்தான் இருப்பேன், இது உனக்கு ஓகேவான்னு அந்த பொண்ணுக்கிட்ட முன்னாடியே கேட்டுவிட்டா அந்த பொண்ணோட மைண்ட் செட் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிரும். அப்படி இல்லாட்டினா அது வேணவே வேணான்றோம். ரெண்டு தானே நடக்கும், ஒன்று வேணும் இல்லை வேணாம், இதை தாண்டி ஏதாவது நடக்குமா? ஏன் முன்னாடியே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணலை அதுக்கு? என் கேள்வி ரொம்ப சிம்பிள், ஏன் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணலை? இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதில் பிரச்சனை எங்கே இருக்குன்னு கொஞ்சமாவது புரியுதா புரியலையா? என்னங்க சொல்லுங்க, புரியுதா புரியலையாங்க? இப்போ பேஸ்மெண்ட்லாம் உடஞ்சி போய் கைகால் நடுங்கி போய் இப்போ உட்காந்துருக்கிறீங்க, என்ன டோட்டலாக உடச்சி தள்ளிட்டான். இனி எங்கே போய் அதைத்தான் சொல்கிற, வெளியே வரணும், உங்களுக்கு வேறு வழி இல்லை. இன்றைக்காவது உடச்சிட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க, இல்லாட்டினா வச்சு செய்வேன், இன்னும் கொடூரமாக உள்ளே போவேன். அது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ அதனால தான் அதை செகண்ட் கிளாஸாக வச்சுட்டேன். முதல்ல இதுக்கு முதல்ல உங்களை தகுதி படுத்துவோம். இந்த தகுதியில் பயிற்சி ஒரே பயிற்சி தான். இங்கே வந்தீங்களா அதான் பயிற்சி, பரம்பொருள் வாழ்வியல் வந்தீங்களா அதான் பயிற்சி. இப்போ ஒன் டேல செதுக்கிறத நாலு நாள் வச்சு நோண்டி எடுத்து ரத்தம் மட்டும்தான் வெளியே வராது, மற்றதெல்லாம் வெளியே வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி யார் தகுதியாக இருக்காங்களோ, இங்கேயே போனோடனே வெளு வெளுன்னு வெளுத்துட்டாங்க, இது எதுக்கு அங்கே வேற போயிட்டுன்னு பாதி பேர் காணாமல் போயிருவீங்க, எனக்கு தெரியும். அதை தாண்டி மனதைரியத்தோடு வர்றவங்களுக்கு அடுத்து வச்சு செய்கிறோம். இது ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும், டீப்பாக உள்ளே போக 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 ரொம்ப கேவலமாக இருக்கும் ஆன்மீகம், ரொம்ப கொடூரமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அழகாலாம் இருக்காது.
டேக் ஹோம் பாயிண்ட் இந்த செஷனோடது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? அது என் பொண்டாட்டியும் இல்லை, அது என் புருஷனும் இல்லை, இது என் குழந்தையும் இல்லை, இவனுக்கு என் சொந்தக்காரனுங்களும் இல்லை, இவனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எல்லாருக்கும் என்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதனால் என்கிட்ட வந்திருக்காங்க. எனக்கு அவனுக்கிட்டலாம் ஒரு தேவை இருக்குது, அதனால் நான் அவனுக்கிட்ட இருக்கேன். ஆக மொத்தம் ரெண்டு சைடு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதனால ஏதோ வாழ்க்கை ஓடிட்டுருக்குன்ற புரிதலுக்கு வந்துருங்க, நிம்மதி நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். புரியுதா? இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ட்ராவல் ஆனீங்கன்னா உங்கள் பொண்டாட்டியை சேஃப்டி பண்ண தோணும், புருஷனை சேஃப்டி பண்ண தோணும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்க தோணும், ஸ்ட்ரெஸ் வரும். யாராவது ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வந்தாலே ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு சும்மா கேஷுவலாக ஒரு ஹாய் ஹலோ அமைச்சால் யார் இது யார் இதுன்னு கேட்க தோணும், சஸ்பீஷியஸ் மென்டாலிட்டி வரும். நீங்கள் திருத்திடுவீங்களா? அவ்வளோ அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கா உங்களுக்கு? உங்களால் உங்களையே திருத்த முடியல. நீங்கள் எப்படி உங்கள் புருஷனை திருத்துவீங்க? இருக்காங்க இப்படி எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் இருக்காங்க. ஆண்டாள் இருக்காங்க, கல்பனா சாவலா இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆண்டாளா, நீங்கள் கல்பனா சாவலாவா? அப்படி போட்டு ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ ஆண்டாலும் கல்பனா சாவலாவும் இன்னும் உயர்ந்த நிலையில் இருந்த அன்னை தெரசாவும் மாதிரி மற்ற குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் உங்களை கொண்டு போய் அங்கே கம்பேர் பண்ணலாம். நீங்கள் இப்போ அப்படி இருக்கீங்களா? இப்படி தான் பாதி பேர் வாழ்க்கையை அழிச்சுக்கிறது. அது ஏன் முடியாது? சரி ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணிப்பாரு, ஜெயிச்சு காட்டு. அது முடியலன்றதுனால தானே நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கோம். சிம்பிளாக எடுத்துக்கோங்க, உடல் என்பது ஒன்றுமே இல்லை. இந்த உடல் அழிந்து போகக்கூடிய ஒன்று. இந்த மனம் தான் இது நல்லது அது கெட்டதுன்னு சொல்லுது. இது ஒரு மானம் கெட்ட மனசு. இன்னைக்கு சரின்னு சொல்லும், நாளைக்கு தப்புன்னு சொல்லும், நாளைக்கு தப்புன்னு சொன்னதே மறுபடியும் சரின்னு சொல்லும், மறுபடியும் சரின்னு சொன்னதை தப்புன்னு சொல்லும். அப்படித்தானே சொல்லும்? சொல்லுமா சொல்லாதா? எதுக்கு அந்த மைண்டுக்கு ஏன் நீ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களுக்கானவர் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்காக அவர் பிறக்கலை, டைம் பாஸ் பண்ணுறக்காக குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு. மெயின் திங் என்ன, ஒரு மனிதனுடைய மெயினான நோக்கம் என்ன? இறைவனை சென்று சேர்வது மட்டும்தான். வேற எந்த வேலை இங்கே செஞ்சாலும் அது வேலையற்ற வேலை, தேவையில்லாத வேலை, 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது, 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 கிடையாது. இல்லைங்க, அது சிறந்தது. இப்போ நாயின்னா 4 குட்டி போடுது, நீங்களும் 4 குழந்தை பெற்றுக்கிறீங்க, உங்களுக்கு நாய்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நாய் 3 வேளை சாப்பிடுது, நீங்களும் 3 வேளை சாப்பிட்றீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நாயோட சாப்பாட்டை வேறு எதாவது எடுத்தாங்கன்னா கோவப்படுது, உங்கள் சாப்பாட்டை வேறு எடுத்த வேறு யாராவது எடுத்தாலும் கோவப்படுறீங்க, உங்களுக்கு நாய்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? புரியுதா நான் என்ன கேட்க வரேன்னு? அப்போ எது பிற விலங்குகளிடமிருந்து உங்களை பிரித்து தனியே காட்டுகிறதுனா உங்களுடைய பெரும்போக்கான எண்ணம் தான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தான், சரி பார்த்துக்கலான்ற அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் மென்டாலிட்டி தான். இது இல்லாத நீங்கள் விலங்கிற்கு சமம், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 6 அறிவு இருக்குது. 6வது அறிவு என்னன்னு தெரியுமா? 5 அறிவு தான் தெரியும், 5 அறிவு விலங்குகளுக்கே இருக்கு. 6வது அறிவு என்னன்னு தெரியுமா? பகுத்தறிவா? ஜெனரலா சொல்லுவாங்க பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? பகுத்தறிவுனா என்னங்க? பகுத்து 6000 அறிவிற்கு பேர் பகுத்தறிவுன்னு சொல்லலாம். ஆனா அதுவா பகுத்தறிவு? ஆறாம் அறிவு எதை போதிக்கின்றது என்றால், பிற உயிர்களின் மீது நீங்கள் காட்டக்கூடிய கருணையை போதிக்கின்றதா தான் 6வது அறிவு. அந்த 6வது அறிவு வேலை செஞ்சதுனா தான் 7வது அறிவுக்கு போவீங்க, அப்புறம் 8வது அறிவுக்கு போவீங்க, மற்றதுக்கெல்லாம் போவீங்க. இது என் பொருள், இது என் பொண்டாட்டி, என் புருஷன் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு வேலை செய்யாது, 6வது அறிவு வேலையே செய்யாது. 6வது அறிவை ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான கீயே என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு உயிர், அதுக்கு என்ன தேவை இருக்கோ பாவம், அது என்ன கஷ்டப்பட்டுச்சோ அந்த நிலைக்கு வர்றது, இப்படி யோசிக்கணும். இதுதான் 6வது அறிவு. புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? மறுபடியும் வேணா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த உயிருக்கு அப்படித்தானே வலிக்கும், இதுவும் கஷ்டப்பட்டு தானே கற்றுக்கும், இதுவும் அந்த தன்மைக்கு இந்த நிலையெல்லாம் கடந்து தானே வந்திருக்கும். இதுக்கு இந்த அனுபவங்கள் கிடைக்காம இருந்தால் என்ன பண்ணுறது? இப்படி யோசிச்சிங்கன்னா கோபம் வருமா ஒருத்தர் மேலே உங்களுக்கு? சும்மா ஜாலிக்கு வேணா கோவப்படுற மாதிரி பேசிப்பீங்க டைம் பாஸுக்கு, என்டர்டைன்மெண்ட்டு, உள்தன்மையில் அப்படி கோவம்லாம் படவே மாட்டீங்க. பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.